வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்களூரை கலக்கும் குச்சி குல்ஃபி இட்லி தான் நம்ம செஞ்சுருக்கோம். வணக்கம், திஸ் இஸ் சானாஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி தான் செய்ய போகிறோம். குல்ஃபி இட்லி, குச்சி இட்லி எது வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விதவிதமாக வித்தியாசமாக செஞ்சு தரும்போது ரொம்பவும் பிடிக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி வேணான்ற குழந்தைங்க கூட இட்லியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன், இது ஆரஞ்சு கலர் லைட்டாக சேர்த்துருக்கேன். ஜாஸ்தி கலர் சேர்க்க வேண்டாம். ஆக்சுவலாக நான் வந்து சங்குப்பூவில் தான் ஊற்றலான்னு இருந்தேன், பட் மேலே வாடி போச்சு பூ நமக்கு. ஸோ நான் நைட்டில் தான் செய்கிறேன் நான் எங்கள் வீட்டில் டிஃபனுக்கு. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா வெறும் இட்லி மாவு மட்டும்தான். இந்த மாதிரி இட்லி மாவு க்ரீன் கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர், 3 கலர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஊற்றுறதுக்கு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி இன்னொரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது இந்த டம்ளரில் நெய் தடவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா காயட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நெய் தடவிற ஒவ்வொரு டம்ளர்லேயும் 1/1, நெய் தடவிய டம்ளரில் இந்த மாதிரி 1/1 நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இதில் நான் 3 கலர்ஸ் ஊற்றலாம் இருக்கேன். ஆரஞ்சு கலர் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அடுத்த கலர் ஊற்றுக்கலாம். விட்டு விட்டு ஊற்றினா தான் இதில் பிடிக்கும் கரெக்டாக கலரு. இப்போ நான் 1 லிட்டர் போட்டு மூடிக்கிட்டுறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கலர் ஊற்றிடுறேன். இதில் இப்போ நான் அடுத்த கலர் ஊற்றிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இந்த பதத்தில் நம்ம ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கையும் இந்த மாதிரி ஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது நல்லா பிடிக்கும், ஸ்டிக்கு உள்ளே போயிட்டு உட்காரும். இந்த மாதிரி 1/1 இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் 2 ஸ்டிக் போட போகிறேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்க, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய குல்ஃபி இட்லி, ஸ்டிக் இட்லி எப்படி வேணாலும் சொல்லலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. அகெயின் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வெந்துடுச்சா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து இல்லை குச்சி எடுத்து குத்தி பார்க்கும்போது நமக்கு ஒட்டாமல் வரும். அப்போ நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுற்றி கத்தியால் வரண்டி இந்த டம்ளரில் இருக்க இட்லியை நான் எடுக்கிறேன். குல்ஃபி இட்லியே நான் எடுக்கிறேன், ரிமூவ் பண்ணி. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்கு, என்னால் பிடிக்க முடியல. நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு பிடிச்சிக்கிறேன் என்னோடய டம்ளரை. இப்போ நான் சுற்றி இந்த மாதிரி கத்தி கொடுத்து எடுக்கிறேன் நான் சுற்றிலும். பாருங்கள், நான் சுற்றி எடுத்துட்டேன். நம்மளோட ஐஸ்கிரீம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், 3 கலர்ஸில் நம்மளுடைய ஸ்டிக் இட்லி, அதாவது ஐஸ்கிரீம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. குச்சைஸு குல்ஃபி டைப்பில் நான் செஞ்சுருக்கேன். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 கலர்ஸில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. இட்லி பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று கார சட்னி, இன்னொன்று இட்லி பொடி, இன்னொன்று தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பொடி தூவி கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக நம்மளுடைய இட்லியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.